நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு சில அடிப்படை தகவல்களை நான் நேயர்களுக்கு தர இருக்கிறேன். எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 750 எபிசோடுகளை கடந்து விட்டது இந்த நிகழ்ச்சி. 2 ஆண்டுகள் கடந்து 3வது ஆண்டுக்குள்ளே போய்கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நாள்தோறும் மகா பெரியவர் வாழ்வில் நிகழ்ந்த சம்பவங்களை, அவரது அரிய கருத்துக்களை, அவர் நமக்கு காட்டியிருக்கும் நல்வழிகளை எல்லாம் நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைக்கின்ற அந்த சொல்ப நேரத்தில் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் நான் சொல்லி கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கென்று ஒரு பெரிய பக்தர் கூட்டம் லட்சக்கணக்கில் இன்றைக்கு திரண்டிருக்கின்றார்கள். காலை மாலை என்று 2 வேளை ஒளிபரப்பாகின்ற இந்த நிகழ்வை காலையில் பார்க்க தவறியவர்கள் மாலையில் பார்க்கின்றவர்களாக தங்களை தகவமைத்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சொல்லுகின்ற செய்தியிலே ஏதேனும் அவர்களுக்கு சந்தேகமோ அல்லது தகவல்களோ தேவைப்படும் பொழுது எப்படியோ என்னுடைய எண்ணை பெற்று எனக்கு ஃபோன் செய்து அவர்கள் என் மூலமாகவும் தகவல்கள் பெறுகிறார்கள். ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை நேசிப்பவர்களை நான் பார்க்கிறேன். இவர்களிலே பலருக்கு மகா பெரியவருடைய அடிப்படையான சில விஷயங்கள் தெரியவில்லை. அதாவது அவர் எப்பொழுது பிறந்தார், எங்கே பிறந்தார், எப்படி வளர்ந்தார், எந்த வயதிலே சந்நியாசம் மேற்கொண்டார், அவருடைய குடும்பம் எப்படிப்பட்டது, இது போன்ற சில அடிப்படை தகவல்கள், இவைகள் தெரிந்திருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பெரியவர் பால் இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு இன்னமும் அதிகரிக்கும் என்பது மட்டுமல்ல, ஒரு நல்ல தெளிவு பிறக்கும் என்பது என்னுடைய கருத்து. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் அந்த அடிப்படை தகவல்களை தரப்போகிறேன். 27 நட்சத்திரங்களில் அனுஷம் அவர் அவதரித்த நட்சத்திரம். அதனால தான் இந்த நிகழ்ச்சிக்கு அனுஷத்தின் அனுகிரகம் என்று பெயர். அந்த நட்சத்திரத்திலே பிறந்த பெரியவர் அவர்களுடைய அனுகிரகம் இந்த நிகழ்ச்சி என்று அதற்கு பொருள். அவர் ஜெய வருடம், அதாவது போன 100 ஆண்டுக்கு முன்பு 25 1894, இன்றைக்கெல்லாம் கணக்கெடுத்தால் 127 வருடங்கள், 127 வருடங்களுக்கு முன்பு ஒரு வைகாசி மாதம் 8ஆம் தேதி தமிழ் வருடப்பிறப்பிலே ஞாயிற்றுக்கிழமை பகல் நாழிகை 19க்கு சிறப்புகள் யாவும் அமைந்த என்பதை தனது பெயரிலேயே கொண்ட விழுப்பம் தரும் புறம், அதான் விழுப்புரம் அப்படிங்கிற ஊருக்கு இருக்கக்கூடிய ஒரு கருத்து. அப்படிப்பட்ட அந்த ஊரிலே அங்கே வந்து விழுப்புரத்தில் கிழக்கு ஆஞ்சநேயர் வீதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீதி இருக்குது. அந்த வீதியிலே கோவிந்தராயர் கிரகத்திலே ஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரிகள் பெரியவரோட அப்பா பேர், மகாலட்சுமி அம்மாள் அம்மா பேர், இவர்களுக்கு இவர் மகனாக இவர் பிறக்கிறார். இவருடைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். இந்த குடும்பத்தினுடைய குலதெய்வம் சுவாமிமலை சுவாமிநாதன். அந்த வகையில் பெற்றோர்கள் இவருக்கு இட்ட பெயர் சுவாமிநாதன். அடுத்தது பூர்வாசிரமம். இவர்களுடைய முன்னோர்கள் என்று எடுத்துக்கொண்டால் கன்னட ஸ்மார்த்த பிராமண வகுப்பை சேர்ந்தவர்கள். சில காலங்களுக்கு முன்பு, ஒரு 300 வருஷத்துக்கு வச்சுக்கோங்களேன், சோழ நாட்டில் இப்படி பல குடும்பங்கள் கன்னட தேசத்திலே இருந்து இங்கே வாழ்ந்து வந்தன. அதில் திருவிடை மருதூர் அப்படிங்கிற ஊரில் தங்கிய குடும்பத்தின் வழி வந்தவர் தான் நம்ம பெரியவருடைய தந்தை வழி பாட்டனார். அவருடைய பெயர் ஸ்ரீ கணபதி சாஸ்திரிகள். இவர் தஞ்சாவூர் சரபோஜி மன்னனுடைய தர்பாரில் பெரிய பெரிய பதவிகளையெல்லாம் வகித்தவர். அதற்கு பிறகு ஸ்ரீமடத்தில் சர்வாதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டார். அவருக்கு 3 குமாரர்கள்.
அவர்களில் மூத்தவர் தான் நம்ம பரமாத்மாரியுடைய தந்தையான திரு சுப்பிரமணிய சாஸ்திரிகள். இதுதான் அவருடைய குடும்பத்தை பற்றின விஷயம். இல்லை, அவங்க அப்பா அதாவது பரமாச்சாரியாருடைய நம்ம மகாபெரியவருடைய தந்தையார் இருக்கிறாரே, அவர் வந்து வேதம் கற்றவர், நன்கு ஆங்கிலம் கற்று கும்பகோணத்திலேயே பள்ளி ஆசிரியராக இருந்து கல்வி இலாக்காவின் கண்காணிப்பாளராக அதாவது சூப்பர்வைசராக பதவி பெற்று தென்னார்காடு இன்றைய தென்னார்காடு ஜில்லாவில் இருக்கக்கூடிய விருதாச்சலம், சிதம்பரம், விக்கிரவாண்டி, மஞ்சக்குப்பம் இந்த மாதிரி ஊர்களிலெல்லாம் 20 வருடங்களுக்கும் மேல் அவர் வந்து வேலை பார்த்தார். அவருடைய போஸ்ட் அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பணி. அந்த வகையில் விழுப்புரத்திற்கு அவர் குடிவந்த பொழுது அவருக்கு பிறந்தவர் தான் நம்முடைய மகாபெரியவர். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பெரியவருடைய தாயார் வழியும் தஞ்சை நாயக்க மன்னர்கள் அவர்கள்கிட்ட அமைச்சராக இருந்து நிர்வாகத்தில் பெரும் புகழ் பெற்ற ராஜா கோவிந்த தீட்சிதர் அப்படிங்கிறவருடைய மரபிலே வந்தவர்கள். ஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரிகள் விழுப்புரத்தில் உத்தியோகம் பார்த்த அந்த காலத்தில்தான் நம்முடைய பரமாத்மாரியார் தோன்றினார். அவருக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னது போல குலதெய்வமான சுவாமிநாதனுடைய சுவாமியினுடைய பெயரையே வைத்து விட்டார்கள். இன்றைக்கும் விரும்புவோர் விழுப்புரத்தில் பரமாச்சாரியாரின் ஜனன பூமி, அந்த நான் சொன்ன அந்த கிழக்கு ஆஞ்சநேயர் வீதி இருக்கிறதே, அந்த வீதியிலே பெரியவர் பிறந்த அந்த இல்லம் பேணி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அங்கே வந்து நிறைய ஆன்மீக நூல்களை எல்லாம் கொண்ட ஒரு நூலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பெரியவர் அந்த வீட்டை எவ்வளவு தூரத்திற்கு தூய்மையாக வைத்துக்கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு வைத்துக்கொண்டு நிதமும் வேத பாராயணங்கள் எல்லாம் நடக்கிறது. நம்ம தெருவுக்குள்ளே போய் அந்த வீட்டை எட்டும் பொழுதே நம்ம காதில் வந்து வேத மந்திர முழக்கங்கள் ஒலிக்க காணலாம். எப்படி கிருஷ்ணன் பிறந்த இடம், ராமன் பிறந்த இடம் இவைகளுக்கெல்லாம் ஒரு மகத்துவமோ, அதுபோல் நம்முடைய பெரியவர் பிறந்த அந்த இடமும் ரொம்ப ஒரு மகத்துவம் மிகுந்த இடம். பல அறிஞர் பெருமக்கள், பல சான்றோர் பெருமக்கள் இங்கே போய் இந்த இல்லத்திற்கு போய் அந்த இல்லத்திலே அமர்ந்து தியானம் செய்து பெரியவருடைய அனுகிரகத்தை உணர்ந்திருக்கிறார்கள். அதுபோக வேதத்திலோ அல்லது ஆன்மீகத்திலோ குழப்பங்கள் நேரிட்டால் தெளிவு பெறுவதற்காக அங்கே நிறைய புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் வந்து ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு நான் வந்து செய்தி சேகரித்த போது எனக்கு கிடைத்த தகவல்கள். பரந்தாமன் அப்படிங்கிறவர் வந்து ஞானபூமி அப்படிங்கிற பத்திரிகையில் நிறைய தொடர்கள் எழுதியவர். அவர் வந்து ரொம்ப பரமாச்சாரியாருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்து பெரியவரை கவனித்தவர். அவர் வந்து பரமாச்சாரியார் அப்படிங்கிற பேரில் ஒரு புத்தகம் எழுதி அந்த புத்தகம் 1992 வருடம், இன்றைக்கு 29 வருடங்களுக்கு முன்னால் அந்த புத்தகம் வந்து பெரியவருடைய நூற்றாண்டை ஒட்டி, ஏன்னா பெரியவருடைய நூற்றாண்டு அப்படிங்கிறது வந்து 92-93 இதுதான் அவருடைய 100 ஆண்டு அவர் இந்த மண்ணில் வாழ்ந்தார். 4 மாதம் கம்மி, 99 வருடம் 8 மாத காலம் அவர் வந்து இந்த மண்ணில் பூரணமாக வாழ்ந்தார். அந்த வகையில் அவருடைய 100வது கால ஆண்டிலே இந்த புத்தகம் எழுதப்பெற்று வெளியிடப்பெற்றது. இந்த புத்தகத்தில் ரொம்ப பக்கத்தில் இருந்து கவனித்து திரு பரந்தாமன் அவர்கள் நிறைய அரிய செய்திகளை நமக்கு தந்திருக்கிறார். அந்த செய்திகள் நாம் அறிய வேண்டியது மட்டுமல்ல, அந்த செய்திகள் வாயிலாக நமக்குள்ளே ஒரு பெரிய விழிப்பும் ஏற்படுவதை நாம் உணரலாம். விழுப்புரத்திலே பிறந்த நம்முடைய பெரியவர் அங்கேயே கல்வி கற்றார், ஆங்கிலத்தில் ரொம்ப பெரும் புலமை பெற்றார். அவர் படித்த பள்ளி வந்து அவருடைய தந்தையார் வந்து அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கின்ற காரணத்தினால அங்கே எங்கே உடனே இடம் கிடைக்குமோ அந்த பள்ளியில், அங்கே வந்து ஒரு மிஷன் ஸ்கூல், கிறிஸ்துவ மிஷனரி பள்ளியில் தான் அவர் படித்தார். அதனால் பைபிளும் அவருக்கு வந்து அவரால் அந்த பள்ளியில் படித்த காரணத்தினாலே பைபிளும் அவருக்கு நெருக்கமானது. பைபிளையும் அவர் படித்திருக்கிறார். அந்த பள்ளியும் மதமாச்சரியங்கள் கடந்து பெரியவர் நம்முடைய பள்ளியிலே படித்தவர் என்கின்ற பெருமையை கொண்டதாக அவருடைய படத்தை அந்த பள்ளியிலே மாட்டியிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். இன்றைக்கி என்ன நிலை எனக்கு தெரியாது.
நான் வாசித்ததை நான் சொல்கிறேன். அவர்களுக்கெல்லாமும் பெரிய பெருமை. அந்த வகையில் விழுப்புரத்தில் வாழ்ந்த நம்முடைய பெரியவர் அவர்கள் எப்படி சந்நியாசத்துக்கு வந்தார் அப்படிங்கிறதையும் அந்த சந்நியாச கால தருணங்களையும் நாளை சிந்திக்கிறேன். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.